Hi, Imbalsi sir. Rand. Exercise 1.2 la rand method. Rand. How to find rank of the matrix? What are the types of there? Two types paatham. Minor method. Second one, elementary transformation. Minor method abingiradhu last video la paathirukom. Ipo elementary transformations. Elementary transformations enna la use pandrom? Use panni or matrix oda rank enna la kandupidikalam? Eppadi la kandupidikalam? Abin paakalam. First one, interchange. Interchange row and column. C1 goes to C2. That is C1 irukra place la C1 vandu C2 ku interchange agudhu. C2 goes to C1. Interchanging two columns. Same adhe mari interchanging two rows. R2 goes to R3. Then R3 goes to R2. Interchanging two rows. For example, A equal to or matrix eduthinga appadina ipo 1 2 3 4, 5, 6, 3, 2, 1. இப்ப இதுல ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த C1 goes to C2, C1 goes to C2, C2 goes to C1. இதை யூஸ் பண்ற அப்படின்னா இது ஈக்குவல் டு 1, C1 அப்படிங்கிறது இது C1, C2, இது C3. எனக்கு C1 வந்து C2க்கு வரணும், C2 C1 வரணும். ஸோ அப்ப இது 2 அப்படிங்கிறது இங்க வந்துடும். 2, 5, 2. இந்த C2 வந்து இப்ப C1 வந்தாச்சு. 1 4 3, C1 C2 வந்துருச்சு. தென் 3 6 1, C1 goes to C2, C2 goes to C1. இதே மாதிரி R2 goes to R3, R2 goes to R3 னா R1 வந்து R2 வந்து R3 க்கு வந்துரும். R3 அப்படியே R1 க்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகக்கூடியது இன்டர்சேஞ்சிங் டூ ரோஸ் ஆர் இன்டர்சேஞ்சிங் டூ காலம்ஸ். செகண்ட் யூஸ் பண்றது ரீப்ளேஸ். ரீப்ளேசிங் ரோ ஆர் காலம் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப ரீப்ளேசிங் ரோ பண்றேன் R2 இல்ல R1. R1 ரீப்ளேஸ்ட் பை R1 மல்டிப்ளை எனி நான் ஜீரோ ஸ்கேலர், தட் இஸ் லாம்டா இன்டு R1. ஏதாவது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணி R1 சேஞ்ச் பண்ணலாம். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் ஏல R1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். R1 அப்படிங்கறது எழுதுறேன். R1 இம்ப்ளைஸ் R1 எப்படி மாறுது அப்படின்னா 2 இன்டூ R1. R1 ஓட ஒரு நான் ஜீரோ ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கேன், 2 இன்டூ R1. இப்ப இந்த ஏ மேட்ரிக்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும் பாருங்க. ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது 2 மல்டிப்ளை பண்ணும். R1 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 இன்டூ 2 4, 3 இன்டூ 2 6. தென் R2 அப்படியே இருக்கும் 5 6. R3 அப்படியே இருக்கு, சேஞ்ச் பண்ண கூடாது. R1 மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. R1 கோஸ் டு 2 இன்டூ R1. அப்போ R1 மட்டும் சேஞ்ச் ஆகுது. R2 அண்ட் R3 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். சோ R1 ஈக்குவல் டு லாம்டா இன்டு R1. ரீப்ளேசிங் R1 ஈக்குவல் டு R1 வித் மல்டிப்ளை வித் எனி நான் ஜீரோ ஸ்கேலர், ஏதாவது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் ஒன், replacing R1 equal to sum of R1 plus any other R2, R3, any other rows with multiply any non-zero scalar lambda into R2 use பண்ணலாம். இல்ல அப்படின்னா R1 is equal to R1 plus R2 use பண்ணலாம். R1 equal to R1 plus lambda into R2. The replacing R1 is equal to R1 plus R2 with multiply any non-zero scalar. R2 ஓட இதால ஒரு non-zero scalar multiply பண்ணிட்டு add பண்ணலாம். இல்ல அப்படியே R2 R1 ரெண்டையுமே add பண்ணி R1 இருக்கிற place ல எழுதலாம். So R1 அப்படிங்கிற பிளேஸ் அப்படி சேஞ்ச் ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது. சோ இதே மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறேன். R1 அப்படிங்கிற இருக்கு, R1 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். சோ R1 னா ரோ 1 ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். R1 plus R2 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூவை R1 அப்ளை பண்ணணும். சோ ஈக்குவல் டு R1 மட்டும் சேஞ்ச் ஆகும். R1 இம்ப்ளைஸ் R1 plus R2 ரெண்டையும் ஆட் பண்ணு. 2 plus 4 6, 5 plus 4 9, 6 plus 6 12. தென் இங்க 4 5 6 3 2 1. இப்ப என்ன ஆகுது, இந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் R1 மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. R1 goes to R1 plus R2. Replacing R1
implies R1 plus R2. ரெண்டு add பண்ணி R1 ல apply பண்ணியிருக்கோம். So elementary transformation எல்லாம் use பண்ணலாம் அப்படின்னா first one interchanging two columns or interchanging two rows. Second one replacing R1 is equal to R1 with any R1 multiply with any non-zero scalar. இதாவது ஒரு non-zero scalar multiply பண்ணி R1 ல apply பண்ணலாம். R இதுக்கு C1 implies அப்படின்னு எழுதலாம். C2 implies lambda into C2. C2 implies lambda into C2 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் ரீப்ளேசிங் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பிளஸ் எனி அதர் ரோஸ், ஏதாவது எனி அதர் ரோஸ் வித் மல்டிப்ளை எனி நான் ஜீரோ ஸ்கேலார் லாம்டாவால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ ஆர் ஒன் பிளஸ் லாம்டா இன்டு ஆர் டூ ரெண்டையும் ஆட் பண்ணி அதை ஆர் ஒன் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்பர்மேஷன் தான். இந்த த்ரீ தான் நமக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்பர்மேஷன்ல யூஸ் ஆக போகுது. இதை யூஸ் பண்ணி எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்ல ரெண்டு இருக்கு, ரோ எக்கோலன் ஃபார்ம் அப்படின்னு வரும், காலம் எக்கோலன் ஃபார்ம் அப்படின்னு கொண்டு வரலாம். இங்க நமக்கு ரோ எக்கோலன் ஃபார்ம் சம்பந்தமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரோ எக்கோலன் ஃபார்மோட டெபினிஷன்ஸ் தென் இதுல ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து செகண்ட் மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சோ செகண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து செகண்ட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணவரன் மூலமா செகண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது இல்லையா? சோ அந்த செகண்டா கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிருக்கோம், செகண்ட் மேட்ரிக்ஸ் ரிசல்ட்டா கிடைச்சிருக்கு. சோ செகண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பை யூசிங் எனி எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன்ஸ். அட்லீஸ்ட் ஒன் யூஸ் பண்ணாலே அது ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். சோ ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஈக்குவலண்டா இருக்கிறதுனால ஈக்குவல் டு போட கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணும். எல்லாமே எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன் யூஸ் பண்ணிட்டாலே மேட்ரிக்ஸ் எல்லாமே ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். சோ ஈக்குவலண்டா இருந்தது அப்படின்னா ஈக்குவலன்ட் சிம்பிள் இப்படி போடணும். பிராக்டிஸ் எடுங்க. ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டீங்கன்னா அது எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டு ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாலே அது ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். இப்ப ரோ எக்கோலன் ஃபார்ம், ரோ எக்கோலன் ஃபார்ம் எப்படி அப்படின்னு பாக்கலாம். இந்த ரோ எக்கோலன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா ரோல உள்ள எலிமெண்டரி டிரான்ஸ்பர்மேஷனை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரோ எக்கோலன் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் ஜீரோ ரோஸ் பிலோ தி நான் ஜீரோ ரோஸ், எல்லா ஜீரோ ரோஸ் வந்து நான் ஜீரோ ரோஸ்க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜீரோ ரோஸ்க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க எழுதுறேன், இந்த ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரோல நம்பர்ஸ் இருக்கு. சோ இது நான் ஜீரோ ரோஸ். இந்த செகண்ட்ல ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கு அப்படின்னா இது ஜீரோ ரோ. சோ ஜீரோ ரோ அப்படிங்கிறது நான் ஜீரோ ரோக்கு கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டா இருக்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன்ன ரோ ஐ, இன்ன ரோ ஐ காலம் ஜே, ஐத் ரோ ஜேத் காலம், ஐத் ரோ ஜேத் காலம், அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இது ஐத் ரோ ஜேத் காலம், ஐத் ரோ ஜேத் காலம், ஜேத் காலம், ஐத் ரோ ஜேத் காலம், அதுதான் எழுதியிருக்கேன். ஐத் ரோ ஜேத் காலம் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன்ன ரோ. இந்த ரோ இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஒன் அப்படின்னு எடுத்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன்ன ரோ ஐத் ரோ ஜேத் காலம். தென் ரிமைனிங் ஜேத் காலம்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ, இதுதானே ஜேத் காலம். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஜீரோ ஜீரோ, ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஜீரோ ஜீரோவா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன்ன ரோ ஐ, இந்த ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் ஒன், த ஒன் லெப்ட் சைட் ஆஃப் தி செகண்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன் தி நெக்ஸ்ட் ரோ. இப்ப இது ஐயா இருந்ததுன்னா இது ஐ பிளஸ் ஒன் ரோ, ஐ பிளஸ்
1th row. இது first இருக்கக்கூடிய row, ith rowல இருக்கக்கூடிய first non-zero element. Second இருக்கக்கூடிய non-zero element என்னனா 3. Second rowல, that is i plus 1. I plus 1. Second rowல, first non-zero element 3. அப்ப இங்க ஒரு நம்பர் போட்டுக்கலாம் 4. அப்ப first non-zero element அப்படிங்கிறது 3. இந்த 3 non-zero elementக்கு left sideல தான் first இருக்கக்கூடிய non-zero element இருக்கணுமா. இந்த நம்பர் அதுக்கு லெஃப்ட் சைடுல நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஃபர்ஸ்ட் ரோ. சோ 3 நான் ஜீரோ எலமெண்ட் இன் i பிளஸ் 1th ரோ. இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுல 1 இந்த எங்க இருக்குன்னா ith ரோல இருக்கு. சோ இந்த 1 3 அப்படிங்கிறது நான் ஜீரோ எலமெண்டா இருக்கிறதுனால அதுக்கு கீழே என்னதான் வரணும், 0 தான் வரணும். புரியுதா பாருங்க. அப்போ என்ன ஆகுது, இப்ப இது ரெண்டும் நான் ஜீரோ ரோஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் i பார்த்துட்டோம், ith ரோ அண்ட் i பிளஸ் 1th ரோ பார்த்தாச்சு. இது i பிளஸ் 2th ரோ. இந்த நம்பருக்கு அடுத்தது இங்க ஒரு நம்பர் வரும் இல்லையா, நான் ஜீரோ ரோ 5. இந்த 5க்கு லெஃப்ட் சைடுல தான் இந்த நம்பர் இருக்கு. இந்த 5க்கு லெஃப்ட் சைடுல தான் 3 நான் ஜீரோ நம்பர். சோ 3க்கு லெஃப்ட் சைடுல தான் 1, இதுவும் நான் ஜீரோ நம்பர். நான் ஜீரோ நம்பர் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடுல வரதா கொடுத்திருக்காங்க. இது i பிளஸ் 1 ரோ, i பிளஸ் 2, i பிளஸ் 2 ரோ. சோ இதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் எதுவுமே இல்லாதனால ஜீரோ வரணும்னு அவசியம் கிடையாது. இப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு ரோ எக்கோலன் ஃபார்ம் அப்படின்னு. ரோ எக்கோலன் ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கணும், ஜீரோ ரோவா இருந்தது அப்படின்னா, ஜீரோ ரோவா இருந்தா நான் ஜீரோ ரோவுக்கு கீழே தான் வரணும். தென் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன்ன ரோ, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன்ன ரோ, தட் இஸ் ஐத் ரோ ஜேத் காலம். இந்த நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கக்கூடிய அந்த காலம்ல உள்ள ரிமைனிங் நம்பர் ஜீரோ ஜீரோவா இருக்கணும். தென் இப்ப செகண்ட் ரோ வந்துடும், ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. இப்ப செகண்ட் ரோ, செகண்ட் ரோல நான் ஜீரோ நம்பர் எங்க இருக்குன்னு பாக்கணும். இந்த நான் ஜீரோ நம்பர் இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுல தான் என்ன இருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் இருந்திருக்கும். சோ இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுல, சோ இந்த நம்பர் செகண்ட் ரோல உள்ள நான் ஜீரோ நம்பர். ஒரு நான் ஜீரோ நம்பர் இருந்தா அந்த காலம்ல ரிமைனிங் கீழே இருக்கிறதுல ஜீரோ, ரிமைனிங் கீழே வர எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ வந்துடும். சோ ஜீரோ. தென் நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் i பிளஸ் 2, அதாவது தேர்ட் ரோ. தேர்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 5. இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுல தான் 3 இருக்கு, 3க்கு லெஃப்ட் சைடுல தான் 1. இதுதான் நமக்கு ரோ எக்வலன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுத்திருந்தாங்க, ஒரு நோட்டை, நோட்ல இருக்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுறது ஈஸியா இருக்கும். இதான் டெஃபினேஷன், லெஃப்ட் சைடு அப்படிங்கறத டெஃபினேஷன்ல கொடுத்திருக்கா. நான் ஜீரோ எலமெண்ட் இன் எனி லோவர் லோயர் ரோ, லோயர் ரோல வரக்கூடிய நான் ஜீரோ நம்பர். லோயர் அப்படின்னா இது அப்பர்ல உள்ளது, இது லோயர் உள்ளது, இது அப்பர் இருக்கு, லோயர் இது. சோ நான் ஃபர்ஸ்ட் இது அப்பர் ரோன்னு எடுத்துக்கிறேன், செகண்டா இருக்குது லோயர் மேட்டர் லோயர் ரோ. சோ லோயர் ரோல இருக்கக்கூடிய ஒரு நான் ஜீரோ நம்பர். சோ 3 நான் ஜீரோ எலமெண்ட் இன் எனி லோயர் ரோ, லோயர் ரோல நான் ஜீரோ எலமெண்ட், தட் இஸ் ரைட் சைட் ஆஃப் தி நான் ஜீரோ எலமெண்ட் இன் தி நான் ஜீரோ எலமெண்ட் இன் தி ஹையர் ரோ. நான் ஜீரோ எலமெண்ட், நான் ஜீரோ எலமெண்ட் ELT போட்டீங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம், நான் ஜீரோ எலமெண்ட் இன் தி ஹையர் ரோ. இப்ப இதை எப்படி பாருங்க, இது ஈஸியா இருக்கும். இந்த செகண்ட் ரோல, அதாவது லோயர்ல உள்ளதுல செகண்ட் ரோல இருக்கக்கூடிய நான் ஜீரோ நம்பர், இந்த நான் ஜீரோ நம்பர் ஃபர்ஸ்டா இருக்கிற நம்பருக்கு லெப்ட் சைட்ல இருக்கு. எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த நம்பருக்கு லெப்ட் சைட்ல 1 இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான், 1க்கு ரைட் சைட்ல 3 இருக்குன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். சோ எப்படி வேணாலும் சொல்லலாம், நோட்ல இது கொடுத்திருக்காங்க. சோ ஒன்னோட ரைட்ல 3 வரணும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 3யோட லெப்ட்ல 1 வரலாம் அப்படிங்கறதையும் சொல்லலாம். சோ ரோ எக்வலன்ட் ஃபார்மோட டெஃபினிஷன்ஸ் தெளிவா புரியுதான்னு பாருங்க. ஆல் ஜீரோ ரோஸ் பிலோ தி நான் ஜீரோ ரோஸ், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன் ரோ ஐ காலம் ஜே, தி ரிமைனிங் தி காலம்ஸ்ல உள்ள எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. தி ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இன் ரோ தி லெஃப்ட் சைட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது செகண்டா இருக்கிறதுக்கு லெப்ட் சைடு, செகண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்டா இருக்கிறதுக்கு ரைட் சைடு. எப்படி வேணும் சொல்லலாம், இங்க இருந்து பார்த்தோம்னா இது லெப்ட், அங்கிருந்து பார்த்தா இது ரைட். சோ எந்த மெத்தட வேணாலும் யூஸ் பண்ண முடியும் நமக்கு. சோ இதை இப்படியும் எழுதலாம், 5 6 7 0 0 3 0 4 0. இதுவும் நமக்கு ரோ எக்வலன்ட் ஃபார்ம் தான். ரோ எக்வலன்ட் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் இதுல நான் ஜீரோ எலமெண்ட் 5, நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கக்கூடியதுல ரிமைனிங் ஜீரோவா இருக்கு, செகண்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 3, இது 5க்கு ரைட் சைட்ல தான் இருக்கு, சோ கீழே ரிமைனிங் ஜீரோ இருக்கு. தேர்ட் இதுல நமக்கு நான் ஜீரோ எலமெண்டே இல்ல, இது ஜீரோ ரோ. சோ ஜீரோ ரோ அப்படிங்கிறது நான் ஜீரோ ரோக்கு கீழே தான் வருது. சோ நான் ஜீரோ ரோ விட கீழே இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்,
below the non-zero rows. அப்படி பாத்துக்கோங்க இல்லையா? சோ non-zero rowக்கு below தான் zero rows இருக்கு. இதுவும் என்னதான் நமக்கு row equivalent form தான். அப்ப row equivalent formல இப்படி எழுதலாம். C equal to இப்படி எழுதுவீங்க. 0 0 2 3 அப்படி எழுதிட்டேன். இப்போ இதல 2 அப்படினு வருது அப்படினா இதுதான் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் non-zero row. ஃபர்ஸ்ட் non-zero row இருந்தா இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? zero ஆ இருக்கும். சோ செகண்ட் ரோ வரும்போது இங்க 3 வரும். இந்த 3 அப்படிங்கிறது செகண்ட் ரோல உள்ள நான் ஜீரோ ரோ, ஏதாவது ஒரு நம்பர். இந்த செகண்ட் ரோல உள்ள நான் ஜீரோ நம்பர், இந்த நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த 2க்கு ரைட் சைடுல தான் இருக்கு. சோ நான் ஜீரோ நம்பருக்கு கீழே இருக்கிற எலமெண்ட் ஜீரோவா இருக்கணும். இதுவும் ஒரு ரோ எக்கோலன் ஃபார்மா தான் இருக்கு. இப்போ ரோ எக்கோலன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு தெளிவா பாத்துட்டோம். ரோ எக்கோலன் ஃபார்ம் இருந்ததுன்னா ரேங்க் எப்படி இருக்கிறது? இப்போ மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 1 2 3 0 5 0 0 0 2 அப்படின்னு இருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் டூ இந்த மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, தேர்ட் ஒன் நான் ஜீரோ ரோஸ். அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருந்துட்டாலே அந்த ரோ நான் ஜீரோ ரோவா மாறிடும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கோ அதுதான் அதனுடைய ரேங்க். இதோட ரேங்க் அப்படிங்கிறது 3. இந்த மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் 3. இந்த ரேங்க வந்து ரோ ஆஃப் அப்படின்னு எழுதலாம். ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 3. இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்படி இருக்கணும். 1 2 3 0 0 0 0 5 0 0 0 அப்படின்னு இருந்தா இதுல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு பாருங்க. 1 ஃபர்ஸ்ட் ரோ நான் ஜீரோ ரோ, செகண்ட் ரோ நான் ஜீரோ ரோ, தேர்ட் ரோ கம்ப்ளீட் ஆக என்ன பாருங்க 0 0 0 இருக்கிறதுனால தேர்ட் ரோ ஜீரோ ரோவா மாறிடு. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னவோ அதான் அதோட ரேங்க்ஸ். இதுவும் நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. சோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ அப்படிங்கிறது 2 இருக்கு. இதோட ரேங்க் ரேங்க் ஈக்குவல் டு 2. இது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குதா. சோ ஃபர்ஸ்ட் ரோ எக்கோலன் ஃபார்ம் எப்படி அப்படிங்கறது தெரியணும். தென் அதை ஒர்க் அவுட் பண்ண பிறகு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அது அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். நாட் ரோ எக்கோலன் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க செகண்ட் ரோ தேர்ட் ரோ, செகண்ட் ரோல பாத்தீங்க அப்படி தேர்ட் ரோ பாருங்க, தேர்ட் ரோல இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலமெண்ட் 1. தேர்ட் ரோல இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா செகண்ட் ரோல இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு லெப்ட் சைட்ல வரும். எப்படி இருக்கு? லெப்ட் சைட்ல இருக்கு. நமக்கு எப்படி இருக்கணும்னா ரைட் சைட்ல இருக்கணும். சோ இந்த நம்பருக்கு லெப்ட் சைட்ல இருக்கிறதுனால இது நாட் ரோ எக்கோலன் ஃபார்ம். சேம் அதேதான் செகண்ட் ரோல இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலமெண்ட் 5 எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ தான் பாக்கும். இந்த ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ 5, இந்த ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 1. சோ இங்க இருக்கக்கூடிய செகண்ட் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 5 வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய 3 நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு லெப்ட் சைட்ல இருக்கிறதுனால இதுவும் என்ன கிடையாது, நாட் ரோ எக்கோலன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெஃபனிஷன்ஸ் ஒரு 1 இல்ல 2 டைம் திரும்ப திரும்ப பாருங்க, பாத்தீங்கன்னா தரவா மாறி. தேங்க்யூ.